Johnny, get in here. सर वार्ता ना वांग मरिया उन के अन्णना तंिया यार तटी कना எல்லாம் ஒரு கெட்ட கனவுன நினைச்சு மறந்துடு கற்பகம் இனிமே உனக்கு ஒரு குறையும் வராம அண்ணன் பாத்துக்கோ நிர்மலா அப்பா அம்மா சொந்தம் பந்தோன்னு சொல்லிக்கே யாருமே இல்லாத அனாதையானே ஏ மேலே கூட பிறந்த சகோதரிய போல பாசம் வச்சிருக்கிற அண்ணனுக்கு உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறே நிர்மலா ஏமா இப்படி பிரிச்சு பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஏ ரெண்டு கண்கள் மாதிரி விழிகள்ல வித்தியாசம் எதுப்பா அண்ணா இங்க வந்தல ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னம்மா அண்ணா என்ன பார்த்துட்டு நீங்க இருக்கீங்க ஆனா யாருமே இல்லாத கற்பத்துக்கு உங்களை விட்டு வேற யாரனா இருக்காங்க அதனால ஒரு நல்ல கணவனா பார்த்து அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க நான் நினைச்சே நீ சொல்லிட்டம்மா கற்பன் தகுதி கேக்கியா நிர்மலா சொன்னதே கண்ணிரஞ்ச ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு சீரோடு சிறப்போடு வாழ்றதே கூடிய சீக்கிரம் என் கண்ணால பார்க்கணும்மா வெகட்ட பாத்தியா माणिक्य आयु दंडने विधि तीर्पल्च Thank you.
சார் சார் கந்தங்கர காணிக்கு வர ஒரு கைதி மாட்டடிக்காமல அடிச்சு போட்டான் சார் 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 என்ன மேல காணிக்கார கந்தை சமயக்கான அடிச்சு நொறுக்கிட்டான் சார் அதே கந்தனா ஆமா சார் 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 காணிக்கார கந்தை தோட்டக்காரன் அடிச்சு காலையே முடிச்சிட்டான் சார் என்னன்னா இது கந்தை 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 எல்லாரும் ஒரே பாட்ட பாடுறீங்க அவன் அவ்வளவு பெரிய முரடனா ஆமா சார் அவன் பெரிய கொலகாரன் இந்த ஜெயிலுக்கு வந்து 6 வருஷம் ஆகுது அவளை பத்தி பழைய ஜெயிலருக்கு நல்லா தெரியும் சார் நீங்க புதுசு அதனால தான் அப்படி கேக்குறீங்க சரி நீங்க போங்க அவன நான் கவனிச்சுக்கிறேன் சார் சார் வேண்டா சார் நீங்க இப்படி சொன்னீங்கனே உனக்கு தெரிஞ்சா போதும் ராத்திரியோட ராத்திரியா வந்து உங்களையே அவன் கொலை பண்ணிடுவான் சார் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார் ஒரு சின்ன தப்புக்காக இவர் எனக்கு கடுமையான தண்டனை கொடுத்தார் அதுக்காக வேற பழி வாங்க வந்தேன் தப்பு என்னடா சிந்தை தெரிஞ்சு தப்பு செஞ்சவங்களை தண்டிக்காம தலைவியா கொடுப்பாங்க மன்னிப்பு கேட்டேன் மன்னிச்சு சார் இவனை கொண்டு போய் செல்ல போடு இந்த பைய செல்லு பூட்ட உடைச்சிட்டு வெளியே வந்தான் சார் நான் சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்தேன் நான் வரலன்னா உங்களை க்ளோஸ் பண்ணிருப்பான் சார் தேங்க்யூ வெரி மச் நீதான் கான்விக்ட் ஆர்டர் கந்தனா ஆமா சார் நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதுக்கும் ஓ செய்கைக்கும் சம்பந்தமே இல்லையே என்ன சார் கேள்விப்பட்டீங்க நீ பயங்கரமானவன் முரடன் அடுத்தவங்களை அடிச்சு நுறுக்கறதே உனக்கு வேலைன்னு இன்னைக்கு கூட 3 பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க ஆமா சார் அடிச்ச ஒரு பய கொடுத்த வேலையை சரியா கவனிக்காம தம் அடிக்க போயிட்டான் ரெண்டாவது ஆளு சமயக்காரன் அளவு சாப்பாட்ட ஒழுங்கா போடாம வீடு கொடுக்கறவங்களுக்கு தான் ஜாஸ்தி போடுவேன்னு பேரம் பேசலாம் பாச்ச வாங்க வாங்கன்னு வாங்கிட்ட இந்த மூணாவது ஆளு தோட்டக்காரன் இங்க விளையிற காகரி எல்லாம் பறிச்சு போய் வெளியே விற்கிறான் சார் இதெல்லாம் நடக்காம பாத்துக்கத்தானே என்ன கான்விக் பாடுறா போட்டிருக்கு தவற வெறுக்கிறவனுடைய மனோபாவத்தை நான் ரொம்ப பாராட்டேன் ஆனா குற்றவாளியை தண்டிக்கிற உரிமையை நீ உன் கையில எடுத்துக்க கூடாதுப்பா எங்க கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும் சார் தவறு செய்யறவங்களை அப்பப்ப தண்டிக்காம என்னால இருக்க முடியாது சார் இதுக்கு வேணும்னா நீங்க எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்க ஒரு பேங்க் லாக்கர்ல போய் சாவி சரியா இருக்கான்னு போட்டு பார்த்தேன் போட்டு பாத்திய ஆமாடா பாவி பசங்க லபக்கு வந்து பிடிச்சு விட்டாங்கடா அடிக்கு பின்னே இருப்பாங்களே ஏன் இல்லாட்டி போனா நீ உதைக்கலான்னு பாக்குறியா டேய் அங்கே ரெண்டு குண்டனுங்க என்ன போட்டு பந்தாடி விட்டாங்கடா ஏய் சங்கரா ஊர்ல என் தங்கச்சி நிர்மலா எப்படிடா இருக்கு கந்தா ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிதான்டா அப்படியா நீ ஜெயிலுக்கு வந்ததும் யாரோ ஒரு பெரிய இடத்து பையன் உன் தங்கச்சி நிர்மலாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏண்டா இப்படி கண் கலங்குற நல்ல காரியம் நடந்ததுக்காக சந்தோஷப்படுவியா அண்ணன் காரணா உயிரோடு இருந்தோம் என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்ய முடியாமலே போயிடுச்சு பத்தியா என்ன பண்றது அது நீயா தேடிக்கிட்ட தண்டனை அந்த அநாத பொண்ணு கற்பகத்தை மாணிக்கிட்டுகிட்டே இருந்து காப்பாத்த நீ எவ்வளவோ போராடின ஆனா விதுகிட்டே இருந்து காப்பாத்த உன்னால முடிக்கலையே கற்பகத்தோட வாழ்க்கை பாழா போயிடுச்சு நீ என்னடா சொல்ற யாரோ ஒரு மைனரு அந்த பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில கைவண்டிட்டு போயிட்டாங்கடா அந்த கொடுமையை நீ நேர்ல பார்த்தா உயிரையே விட்டுடு வேடா கற்பகத்துக்கா இந்த கதி அண்ணா அண்ணான்னு வாய்குளிரா மனங்குளிரா கூப்பிடுமே அதுக்கா அந்த நிலைமை மிருக மனசு படைச்சவன் கூட அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா உருகி விலகி போயிடுவானே அதுக்கா அந்த நிலைமை கற்பகத்தோட வாழ்க்கையை படுதாசப்படுத்தின அயோக்கியன பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன் பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன்
கடவுளே, எங்க டீச்சர் சொன்னபடியே நீங்க வந்துட்டீங்களா கடவுளே? எங்க கவலையை
கடவுளா? நான் கடவுள் இல்லம்மா, என்ன அப்படி கூப்பிடாத? நீ எப்படி கூப்பிடுறது கடவுளே? பாத்தியா, மறுபடியும் கடவுளேங்கறியே, மாமான்னு கூப்பிடு. சரி கடவுள் மாமா. கடவுள் மாமாவா? சரி சரி, நீ வீட்டுக்கு போமா. நீங்களும் வந்தாச்சு. கடவுள் மாமா வந்திருக்காரு, வந்து பாருமா. மாமா மாமா கடவுள் மாமா, இவங்கதான் எங்க அம்மா. மங்களபுரம் ஜமீன்தார் ராஜமோகன் தான். மங்களபுரம் ஜமீன்தார் ராஜமோகன். கடவுள் மாமா, கடவுள் மாமா, கடவுள் மாமா. கடவுள் மாமா வந்தார், அவர் கருணையை நமக்கு தந்தார். கடவுள் மாமா வந்தார், அவர் கருணையை நமக்கு தந்தார். கவலை எல்லாம் தீர்ப்பார், நம் காலம் முழுதும் காப்பார். கடவுள் மாமா வந்தார், அவர் கருணையை நமக்கு தந்தார். மகிழ அழைத்து வருவாயே. கடவுள் மாமா வந்தார்,
மங்களபுரி ஜமீன்தார் ராஜ்மோகன் அவர்களே வருக வருக. புயலே வருக, கென்றலே வருக, மழையே வருக, வெயிலே வருக. என்னடா வரவேற்பா, வானிலை அறிக்கையா? ஜமீன்தார் ஐயா, என்ன மாமா அது? ஊருக்கெல்லாம் நான் ஜமீன்தாரா இருக்கலாம், உங்களுக்குமா நான் ஜமீன்தார். என்ன மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன சாதாரண மனுஷனா? 50 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி, அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கு தொக்கு யாருமே இல்ல, அவ்வளவு சொத்து உங்களுக்கு தான். நான் என்னதான் தாய் மாமனா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறேன்னா அது தெய்வத்துக்கே பொறுக்காது. உண்மை அப்படி போட்டு மாமா, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? மாப்பிள்ள, நீங்க முதல்ல தீர்த்தம் சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். வேண்டாம் மாமா, இப்ப வேண்டாம். கரெக்ட் கரெக்ட், இத சாப்பிட்டா நிதானம் தவறி போயிடும், அப்புறம் கையெழுத்து போட முடியாது இல்லையா? எதுக்கு என்ன மாப்பிள்ள, நீங்க குழந்தை மாதிரி எதுக்கு கையெழுத்து போடணும்னு சொல்றீங்க? எஸ்டேட்ல ஒரு பகுதியை விக்கிறதுக்கு கையில இருந்த காசு தான் கிண்டிக்கும் திண்டிக்குமே சரியா போயிடுச்சு. அதனாலதான் அந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொல்றேன். போடுங்க. நீங்க போடச்சு இடத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட முடியாது. போட மாட்டீங்க மாப்பிள? போட மாட்டேன், போட மாட்டேன். வேண்டாம் மாமா வேண்டாம், நான் கையெழுத்து போடுறேன். ஏ ராஜ்மோகன், உன் தலையெழுத்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ கையெழுத்து போட்டுத்தாகணும், புரியுதா? ரொம்ப களைச்சு போயிட்டீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. வாட சிறையில் இருந்து தப்பி வந்திருக்கும் ஆயுள் கைதி கந்தனை பிடிக்க போலீஸ் தீவிரம். பிடித்து கொடுப்போருக்கோ துப்பு கொடுப்போருக்கோ ரூபாய் 10,000 பரிசளிக்கப்படும். ஜெயில இருந்து தப்பிட்டியா? ஜெயில இருந்து நேற்று ராத்திரியே தப்பி வந்துட்டேன். இங்க ஜமீன்தார மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு இருந்தீங்களே, அப்பத்தான் உங்க சாகசத்தை ரொம்ப ரசிச்சேன். எங்க வந்த? ஜமீன்தார் ராஜமோகன் அழைச்சுக்கிட்டு போக வந்த. எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவர் வந்தாதான் அவரால் கைவிடப்பட்டு பைத்தியமான கற்பகம் குணமாக முடியும். அதுக்காக பைத்தியக்காரா? கற்பகத்துடைய பைத்திய தெரியக்கூடாது, அது தெரிய நீ முயற்சியும் பண்ணக்கூடாது. புரியுதா? புரியுது. கற்பகம் குணமாயிட்டா உன்னோட ரகசியம் ஏதோ வெளியாயிடும்னு நீ பயப்படுறீங்கிறது புரியுது. ஒரு விஷயத்தை நீயும் புரிஞ்சுக்கணும், நீயும் உன்னுடைய எடுபடிகளும் என்னுடைய முயற்சியை தடுக்க முடியாது. முயற்சியை என்னால தடுக்கவும் முடியும், கெடுக்கவும் முடியும். ராஜமோகன் யார் தெரியுமா? யாரு? எந்த மாணிக்கத்தை குறை செஞ்சதான் நிரபராதியான நீ தண்டிக்கப்பட்டிருக்கிறியோ, அதே மாணிக்கத்தை உண்மையிலேயே குறை செஞ்சவே அந்த ராஜமோகன் தான். ஏ அதிர்ச்சி அடையிறே, புதிர் போடல குரு போடதான் சொல்றேன். பார் போட்டோவே கந்தன், வைத்தியத்தை தெரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இந்த போட்டோ போலீஸ் கைக்கு போயிடும், ராஜ்மோகன் பர்லோக சாம்ராஜ்யத்துக்கே போயிடுவான். அது மட்டுமல்ல, உன் தங்க கற்பகம் சாதாரண பைத்தியமா இருக்க மாட்டா. விதவ பைத்தியம் ஆயிடுவா, விதவ பைத்தியம், விதவ பைத்தியம். ஏ கந்தா, இன்னொரு ரகசியத்தைய சொல்லட்டுமா? இந்த நிமிஷம் முதல் நீ ஏ கைதி. அரசாங்கம் கொடுக்க போதே பரிசு 10,000, அதுக்கு சொந்தக்கார கருணாகரா. பகல் கனவு பலிக்காது. பகல் கனவு உனக்கு பலிக்காது, எனக்கு பலிக்குமே. பல்லாந்து பல்லாந்து நடக்க போகுது, பயமுறையில தைரியமாயிடுறான் அதான்னு.
எல்லா ஆத்மாவும் சாப்பிட்டாச்சு. ஒரே ஒரு ஆத்மாவை தவிர அந்த ஆத்மாவும் வந்து சாப்பிடலாம். டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற ஆத்மா வெளியே வரலாம். மாப்பா வந்து உப்ப தெரியும். நீ ஜன்னல் வழியா ஏறி குதிச்சத நான் பார்த்தேன். நான் ஒரு ஜெயில இருந்து தப்பி வந்த குற்றவாளி. பத்திரிக்கையில பார்த்தேன். அப்படி இருந்து நீங்க என்ன காட்டி கொடுக்கலையே? போட்டோவில் இருந்த உன் முகத்தை பார்த்தது முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு குற்றவாளியா இருக்க முடியாது. என்ன முகம் அகத்தை காட்டும் கண்ணாடின்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? நான் ஜெயில இருந்து தப்பி வந்தது கூட எனக்காக இல்லை. விளக்கத்தை பிறகு விவரமா சொல்லலாம்ப்பா. இப்ப நீ களைச்சு போய் வந்திருக்கிற. உட்காரு உட்காரப்பா. உடம்பு இல்ல உடம்பு நல்ல ஜீரால ஒரு நல்ல ஆலாக்கட மிட்டாய் மாதிரி ஜோரா இருக்கு. என்ன சொல்லுதோ? டாலி நீ பப்பாளி பழம் மாதிரி நல்ல தல 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 தக தகன்னு இருக்கிற பறிச்சு துள்ளம் போல இருக்குது. அழகு என்னுடைய
சார் வந்து இங்க நர்ஸ் கம்பவுண்டர் வந்து ஒரே கலட்டா சார் இது வந்து பேமெண்ட் லிஸ்ட் போட்டுருந்தா தெரியல சார் என்ன மன்னிச்சிருங்க சார் சார் ப்ளீஸ் இந்த விஷயத்தை நீங்க டாக்டர் கிட்ட சொன்னாதீங்க எப்போ அனுப்பே போயிடு என்ன மாதிரி சொல்லிக்காஞ்சோ உங்களை மாட யார் தான் தெரியாம கேட்டேன் என்ன மன்னிச்சிருக்கோம் சொல்லுங்க சார் என்ன விஷயம் சார் ஓ சரி ஓகே ஓகே சரி மூணு பேரா அனுப்புகோ அனுப்புகோ நமஸ்காரம் குட் மார்னிங் வணக்கம் यार मैंने इप्पो फोन पन दो उन्नले नम्बर डॉक्टर उड़िया फ्रेंड है डॉक्टर ना यंग आउट उड़िया मर्तुमरी लेने फोन पन्ना अब राले वही दिन पाक मुड़िया द मून पाइटिंग ले नम्बर किटानु प्रारा वन लूस वन क्रैक वन पाइटियो लूस क्रैक पाइटियो இது மூணு ஒரே கேட்டகரி தான மேன் அது கேட்டகரியோ ராட்டகரியோ எனக்கு தான் தெரியும் உன் மேல நான் பைத்தியம் முடிச்சாலே மறுபடியும் தொல்ல வந்துட்டாங்க காதல கலக்கறீங்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்களா பாவிங்களா வந்து தொலைங்கோ டாக்டர் நாயகம் போன்ல சொல்லலே மூணு பேர் அதுக்கு தான் இதுங்க எங்க ஓடி ஓடிட்டார எங்க கிட்ட இருந்து தப்ப முடியல திருப்பி பாத்தியா இதுதான் லூஸ் கையில கடச்சா கைய அப்படியே முறிஞ்சிடுவேன் இதுதான் கிராக் லக்கி ஓலன் பர்மன் கிவ் தி லாக் டு தி ஃபேஸ் இன் தி ஸ்டமக் எப்படி பேந்த பேந்த ஆந்த மாதிரி முழிக்கறான் பார் முத்தி போச்சு இதுதான் பைத்தியம் ஏமே நிக்கிறே போய் டாக்டர் கூப்பிடு முதல்ல இதுங்களெல்லாம் உள்ள அடைச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் டாக்டர் கூப்பிடணும் என்ன நான் கதவு ரகசியம் பேசிட்டு இருக்கறேன் இங்க ஒருத்த ஓடி வந்து ஒளிஞ்சானோ யார் அவன் யாரோ எங்களுக்கு வில்லன் அந்த மாதிரி யாரும் வரலையே மரியாதையா சொல்றேன் அப்ப இருக்கிற இடத்து சொல்லல பல்லாந்து பல்லாந்து நடக்கும் பல்லாந்து பல்லாந்துனா என்ன அர்த்தம் அது என்னக்கே தெரியாது ஆனா பல்லாந்து பல்லாந்து நடக்கும் மரியாதையா ஒளிஞ்சிருக்கிற இடத்தை காட்டنا சரி இல்ல நீங்க தேடி வந்த ஆளுக்கு ரெண்டு காலு ரெண்டு கை ரெண்டு காது ரெண்டு கண்ணு முகத்துல புருவ கூட இருக்கும் நீங்க தேடி வந்த வில்லன் உள்ள இருக்கறாயா உள்ள வா ஓடிக்கோ கம் ஆன் 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 டாலி நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வரேன் இங்க இரு அய்யோ எனக்க முடியாது என்ன சத்தம் கம் ஆன் யார் இவங்கலாம் மூணு பைத்தியங்க சார் யார் சொன்னதே நாங்க பைத்தியம் இல்ல சார் ஒருத்த ஓடி வந்தவங்க நாங்க தட்டி வந்தோம் உள்ள போனுன்றானான்னு பாக்க வந்தோம் இந்த ஆளுங்கள கூட்டிட்டோம் கனவு புத்து இல்ல கத்தியில தட்டி காட்டுமோ வாண்ணா வாண்ணா ஏமே இவங்கள போய் பைத்தியம்னு யார் சொன்னது உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் நாயகம் மூணு பைத்தியங்கள அனுப்புறதா போன்ல சொன்னார் உடனே இவங்க வந்தாங்க அவர் அனுப்பி வச்ச பைத்தியம் தான் இவங்க நினைச்சி ரூம்ல தள்ளி பூட்டிட்டார் சார் உனக்கு மூளை இருக்கா டாக்டர் நாயகம் பைத்தியங்களை இப்படி தனியா தான் அனுப்பி வைப்பாரா இந்த ஆளு தப்பு பண்ணிட்டாரு மன்னிச்சுக்கங்க ஓ மூஞ்சிக்கு வர்றான் சார் இங்க யாருமே வரல வேணும்னா நல்லா தேடி பாத்துக்கங்க ஓ வார்த்தை எனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன நான் சொன்னா நம்புறேன் சார் கனகத்தவே நரசிம்மனுக்கு வர்றவங்க கிட்ட அடக்கமாவும் அமைதியாவும் நடந்துக்க பழைக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார் இனிமே எங்க கிட்ட ஏதாவது வேலை கையில வச்சுக்கணும் பல்லாந்து பல்லாந்து நடக்கும் ஆமா டாலி என்ன பண்ற முக்கியமான வீசம் டைப் பண்ணிக்கிட்டே அதை விட முக்கியமான வீசம் ஒன்னு சொல்றேன் அத மனசுல டைப் பண்ணிக்கோ என்னது இன்னைக்கு பாண்டறோம் நீ நான் மண்டபத்துல சந்திக்கறோம் புல்லாங்குழல் வாசிக்கிற கே 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 கிருஷ்ணா மாமா அல மேல இருக்கிற வெங்கடேசா புலி மேல வந்த ஐயப்பா ஏ ஏ ஏ ஏ என் புருஷனும் நானும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும் எனக்கு வாய் கொஞ்சம் தெக்குதேன்னு அவர் என் மேல ரொம்ப வெறுப்பா இருக்காரு நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை சரிப்படுத்தணும் எனக்கு மட்டும் நல்லா பேச வந்துருச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு யாருகிட்டயுமே பேசாம மௌன விரதம் இருக்கேன் வந்துட்டீங்களா என்ன சொன்ன மௌன விரதமா வேண்டுதல் என்னடி வேண்டுதல ஏற்கனவே திக்கல் பேச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் மௌன விரதம் இருந்து என் உயிரை எடுக்க போறியா அப்படிதான் முதல் முதல் பொண்ணை பார்க்க வந்தப்போ புரட்டாசி மாசங்க என் பொண்ணு பேசாதுன்னு உன்னை என் தலையில கட்டி உயிரை வாங்கிட்டான் உங்க அப்ப அவன் சண்டால அவன் நல்லா இருப்பா ஐயோ அப்பா அவன் பேசாதீங்க உங்களுக்கு பெரிய கவர்னர் உங்க அப்ப அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும் கல்யாணம் ஆன முதல் ராத்திரி கதவை திறந்து அத்தான் இந்தாங்க பாலன் கொடுப்பேன்னு நினைச்சேன் இல்லன்னு சரி முதல் முதல் புருஷனை பாக்குறா வெக்கத்துல திக்குதுன்னு நினைச்சேன் ஒன்னு ஒன்றை இருக்கும் அப்பதான் பேச ஆரம்பிச்சேன்
தெரிஞ்சு போச்சே பெர்மனன்ட் திக்கலன்னு தொட்டு தாலி கட்டிட்டு என்ன பண்றது தேன்மொழியின் பேர் வச்ச உங்க அப்பா என் கைக்கு இப்ப கிடைச்சா ஒரு குடம் தேனை தலையில ஊத்தி கட்டரும்ப விட்டு கடிக்க வைப்பேன் உங்களை காக்கா காக்கா அடிக்க விட்டா நீ கடிக்கிறது போலாதா கட்டரும்பு வரவா ஆமா எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்ததா மணி ஆர்டரா இல்லையே யாருக்கு தெரிந்தே எங்க மாமாவுக்கு அவசரமா லெட்டர் எழுதி பணம் அனுப்ப சொல்லியிருந்தேன் அந்த பணம் வந்தா என் டாலிக்கு நான் டாலர் செயின் செய்யணும் என்னது டா 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 டாலியா யாரு இது ஒண்ணு இல்ல டா டாலி இல்ல டாலி டாலி உன் டாலிக்கு ஒரு டாலர் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை போதும் இன்னைக்கு என்ன சமையல் என்ன குழம்பு துணி பத்திர வாசனை வருது அடுப்புல ஏதாவது போட்டுட்டியா இல்லையே அடுப்பு அணைச்சு ரொம்ப நேரம் ஆச்சா ஐயோ வேற எங்கேயாவது பத்து தான் பார் வேற எங்க ஐயோ ஐயோ ஆரம்பிச்சா தண்ணில தவளை தத்துற மாதிரி தமிழ்ல இவ தத்துறா என்னடே அந்த சட்டை இல்ல சட்டை ஆமா சட்டை எந்த சட்டை தீபாவளிக்கு வாங்கினதே பின்ன தீபத்துக்கா வாங்கினேன் என்னப்பா நம்ம வீட்டு விளக்கு இல்ல விளக்கு ஆமா விளக்கு அதுக்கு மேல விளக்கு அது மேல எரிதா ஐயோ ஐயோ எனக்கு இருந்ததே ஒரே ஒரு டெல்லிங் சட்டை ஆசையா 60 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் திக்கி திக்கி தீச்சி தேடி இத லாய்க்கு போடாதே கூடிய சீக்கிரம் உங்க அப்பா ஒரு ஆற்காட்டுக்கு நீ போ நான் டாலியை கூட்டிட்டு ஏற்காட்டுக்கு போறேன் யாருங்க அது டாலி சும்மா டடா டாலி டடா டாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே உன் பாட்டி விசாரணை வேணாம் மென்னிய மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இல்லாம போச்சு டாலி பாட்டிய பாக்குறதுக்கு எதுக்கு ரெண்டு அதுவா லில்லி மாரருக்கு கொண்டாட்டம் ஆட்டு கொண்டாட விட மாட்டேன் நீங்க எங்கேயோ பாப்ப போறீங்க ஆமாண்டி போறேன் என் இஷ்டம் போறேன் ஒண்ணு விட மாட்டேன் டாலி கண்டு டச் பண்ணாதமே ஏமன் கண்கால் சப்பே கண்கால் சப்பியா அதான் என் உன் பேரோ என் பேர் கண்கால் சப்பை இல்ல கணக்க சபை ஐ சி கண்கால் சப்பே சரி உன் இஷ்டம் அதுதான் கூப்பிட்டுக்கோ சத்தாமே உங்காக எங்க எவ்வளவு நாய் காத்திருக்குது நாய் இங்க காத்திருக்குதா நான் எலும்பு துண்டா நோ மேன் டைம் ஓஹோ நேரம் ஆயி போச்சுன்னு ஃபீல் பண்றியா அது வந்து எம் பொண்டாட்டி கிட்ட பெரிய தகராறு பண்ணிட்டு இங்க வரதுக்குள்ள பெரும்பாடா போச்சு டாலி உனக்கு பொண்டாட்டி கிது அப்படி ஒரு உடான் சுட்டு உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் கண்ணி கழியாத பியூர் பேச்சுலர் லேடினா ஜோடி என்ன வேலைன்னு கூட எனக்கு தெரியாது சத்தம் போ மேன் டாலி டாலி கண்ணு பாலைவனத்துல இருக்கிற பனைமரம் மாதிரி தனிமரமா நீ இருக்கற உன்னை பார்த்து நான் வெம்பி வெம்பி வேதனைப்படுறது உனக்கு புரியலையா அதுக்கு நான் என்ன செய்யறது மேன் புடிச்சு போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லு மூணு முடிச்சு உனக்கு போட்டுறேன் முடிச்சி வாட் மீனிங் முடிச்சி ஓஹோ முடிச்சுன்னா உனக்கு தெரியாதா சர்ச்சுக்கு போய் ரிங்கு மாத்தி மாலை மாத்தி கைய கோத்து பேலி வாரணும் ஜிஞ்சடு ஜிஞ்சடு ஜிஞ்ச பேண்டர் வெட்டிங் ஓ வெட்டிங் என்ன மேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதிக்குது மேன் கை இருக்குது கட்டி பிடிக்க கால் இருக்குது ஓடி பிடிக்க வாய் இருக்குது டூ இட் பண்ண என்ன மேன் நீ முன்னால பயோஸ்கோப்ல பாட்டு எது நிக்கிந்தியா எது நிக்கிண்ட இல்ல கேட்டுக்கனே இருந்தேன் ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உன் கையில மணிக்குதான் மணி எங்க பரம்பரையே பெரிய விட்டா எங்களுக்கு 1000 வேலி பட்டா நாங்க உடம்பு குளிக்கிறது லாக்டோ விட்டா வாய கொப்பளிக்கிறது போரன் விட்டா பல்ல வளர்க்கறது ஃபேண்டா Really? Yes, Dolly. Dolly? Dolly, கண்ணு இவ்வளோ இன்பமயமான நேரத்துல மனசை உருக்குற மாதிரி ஒரு பாட்டு பாடு கண்ணு உனக்கு எந்த சாங் பிடிக்கும் பயோஸ்கோப்ல மனோரமா பாடுதே அந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம் ஓ மனோரமா சாங் வாவாஜாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டி நான் விட மாட்டேன் ஜாம்பாஜா சட்டு நான் செய்த பேட்டை
சாராயத்துல நீச்சல் அடிச்ச மாதிரி ஒரு குட்டி போதை டாலி கண்ணு என்னடா Thank you.
தெரியல சேலைக்கு எங்க போறது பரவாயில்ல வா
சட்டையை போட்டுக்கிட்டு சீக்கிரம் வா வெளியே. மேல் சட்டை மட்டும் தானே போட்டிருக்கேன், கால் சட்டை அம்புப்பா. சரி தானே, திரௌபதியை தூள் உறிஞ்சான். நீ திரௌபதியா இருந்தீங்கன்னா துச்சாதனையே தூள் உறிஞ்சிருப்ப. சீக்கிரமா சீக்கிரம், யாராவது பார்த்து மானம் போறதுக்குள்ள சீக்கிரம் ஊர் போய் சேருவோம். இப்படியே வா, நான் உள்ள போறேன். அப்பா சொல்றேன், என் புருஷனே காதலிக்க வா சொன்னீங்க. காதலிக்க சொன்னா இதுனடா பம்பு? யார காதலிக்க சொன்னா? டட டாலியோட ஜாலி பண்ண சொசோ நீங்களாமே. அஜிக்கோ நேசி காயோட வா. டட டாலிய உங்ககிட்ட வேலை செய்யறேன்னு அரசமாவா? அப்போ இங்க வைத்தியத்துக்கு வந்த பாய் 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 பைத்தியம் இல்லையா? பைத்தியமா? யார் சொன்னா? என் புருஷன் தாங்க சொன்னாரு அவளுக்கு காதல் பைத்தியமா, காதலிக்கிற மாதிரி என்னன்னா அடிச்சாதான் பைத்தியம் தெளியும்னு நீங்க சொன்னீங்களாமே. மை காட், இந்த பரமா உண்மை தெரிஞ்சா நீ அவனை உதப்பேன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கான். எப்படி நடத்துறானா வராட்டு, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். அரசாணியமா கட்டிக்க பாக்குற இருவும் கடையாணிய அழட்ட. அடே அப்பா, தேன்மொழி போற வேகத்தை பார்த்தா புருஷனை போஸ்ட் மார்ட்டம் பண்ணிட்டு தான் விடும் போல் இருக்கு. மணி பத்தாவது, இன்னும் கடபுடா கடபுடான் சத்தம் போட்டு நேர்றான், தூங்கி தொலைய மாட்டேன்றாளே. ஐயோ, அங்க டாலி காத்து நிற்கிறா, இவன் வாளியோட போறா, பத்துக்கிட்டு தேய்க்க போறாளா? என்ன இவளுக்கு நேரங்காலமே புரிஞ்சு தொலையிலையே. தேன்மொழி பேர பாரு, ஜேழ் மொழின்னு வச்சிருக்கணும். தினமும் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட. என்னம்மா சத்தா? வேடுஞ்சா வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் ஒழுக போறேன். ஐயோ, இவ எப்ப முழுவது, நான் எப்ப வெளிய போறது? தேன்மொழி கண்ணா கண்ணு குட்டியா, ராத்திரில எல்லாம் இந்த மாதிரி பச்சை தண்ணியில எல்லாம் கை வைக்காதமா, உடம்பு கொத்துக்காதே. தூங்குவா வர நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன்ற. என் மேல ஏதோ ஒரு கோபம் இருக்கு. நம்ம அத்தா உன்னர் பொண்ணோட பழகுறாருன்னு சந்தேகம் தானே? சொல்லிட்டேன், டாக்டர் கிட்ட சொல்லிட்டனே. என் தர்மபத்திரி தேன்மொழி ரொம்ப சந்தேகப்படுறா சார், அந்த பைத்தியத்துக்கெல்லாம் நான் போய் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு. சரி, அப்ப உள்ளுக்குள்ளவே மறந்து கலக்குறாரு. தேன்மொழி, இந்த சாவி என் கையில கூட. எனக்கு புது மாதிரியான வியாதி வந்திருந்தான். என்னது? தூக்கத்துல எழுந்து நடக்கிற வியாதி. அப்படின்னா? தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு எழுந்து நடப்பணும். அப்ப என்னென்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாதா, நேரா திரும்பி வந்து படுத்து போனோம். ஆனா ராத்திரில நடந்த விஷயம் எல்லாம் பகல்ல ஒண்ணுமே புரியாதா. ஐயோ, வியாதியா இருக்கும் போல இருக்கு. அதுல உன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேள. என்ன? அதாவது அப்படி எழுந்து நான் நடக்கிறப்போ யாரும் தொற்ற கூடாதா, பட்டுன்னு உயிர் போயிடுமா? எனக்குதான் பேசக்கூடாதா, பின்னால வரக்கூடாதா? இஷ்டம் போல விட்டுணுமா? ஆமா. அப்புறம் தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டேனா? நேரா எழுந்து போக வேண்டியது, ஐயரையே எழுப்பிக்க வேண்டியது. எதுக்கு? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு பழையபடி வந்து படுத்துக்க வேண்டியது. பிரசாதம் பாதி ராத்திரில ஏதிரி பிரசாதம் இல்லையா? இல்ல, பெரிய வேதாந்த வியாதியா இருக்குதுங்க. இந்த வயசுல வந்துருச்சே? இந்த வயசுல தான் வருமா? டாக்டர் சொன்னாரு. டாக்டர் என்கிட்டயும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? வியாதி எத்திரம் இஷ்டம் போல விட்டுடணும், அப்பதான் சீக்கிரம் வியாதி கோக்கம். ஆனா ஆகும் சொல்லி இருப்பாரு அவர் பெரிய டாக்டர், லண்டனுக்கெல்லாம் போயிட்டு வந்தவரு. சிரிப்போட கலந்து தூக்கமா வருது பத்தியா? வந்துருச்சு. நான் போய் படுத்துக்கிட்டோமா? ஏன் கண்ணு இப்ப முழுவ போற காலை
அஜாக்கிரதையினாலதான் ஏற்பட்டுச்சு. இல்லை
மேலிடத்துல எனக்கு பிளாக் மார்க் கொடுத்தாங்க. அப்படியா சார்? ரொம்ப அநியாயம் சார் இது. எத்தனையோ அவார்டு ரிவார்டு எல்லாம் வாங்கி பொறுப்புள்ள அதிகாரின்னு பேர் எடுத்து எல்லாத்தையும் அவன் பாழாக்கிட்டாம்மா. எப்பாவி ரொம்ப கெட்டான் சார் அவன். கடவுள் அவனை மன்னிக்கவே மாட்டாரு. ஆமா யார் சார் அவன்? இவன் தான் அவன். சார் இவரா? இவரா அந்த கைதி? ஆமாம்மா இவன் ஒரு கொலகாரன். நல்லவரை போல நடிச்சு ஏமாத்தின நயவஞ்சகன் துரோகி. இவனை பிடிச்சு தூக்கல போடுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கமா நானு? என்னவுமா? எங்க மாமா என்ன தேடுவாங்க, அதனால போயிட்டு நாளைக்கு வரேன். நில்லுமா. வெரி சாரி உமா. என் உணர்ச்சி போராட்டத்துல உன் நிலைமைய நான் மறந்துட்டேன். ஏன் கார்ல கொண்டு போய் நானே உன்னை டிராப் பண்ணிருந்தேன். ஐயோ வேண்டாம் சார், நான் டிரைவர் கூடவே போயிடுறேன். நோ நோ நோ, உங்க மாமாவை சந்திச்சு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? இவனை பிடிச்சு தூக்கல போடுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கமா நானு? நீங்க இங்கே இருங்க, நான் எங்க மாமா கூட்டிட்டு வரேன். மாமா மாமா, எங்க மாமா இங்கே வெளியே போயிருக்காரு, நாளைக்கு அவர் நானே கூட்டிட்டு வரேன். வேண்டாம்மா, அவருக்கு சிரமம் வேண்டாம். நாளைக்கு நானே இங்க வந்து உங்க மாமாவுக்கு நன்றி சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு வரேன். வரட்டுமா? டாடா. என்னமா சொல்றேன்? நான் உன் மாமாமா? இல்ல, நான் நினைச்ச மாதிரி நீங்க கடவுள் மாமா இல்ல. கடவுள் காப்பாத்துறவர், கொலை செய்யறவர் இல்ல. வா. கடவுள் கோயில்ல இருக்கிறவர், ஜெயில இருக்கிறவர் இல்ல. வா. கடவுள் கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீரை விட வைக்கிறவர் இல்ல. வா. நீங்க கப்பாவை கொண்டு வர மாட்டீங்க, கொலை பண்ணிடுவீங்க. எனக்கு முன்னாடி நிக்காதீங்க, இங்க இருந்து போயிருங்க. இல்ல, நானே உங்களை ஜெயிலர் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். வா. உன்னை விட்டு போன்னு மட்டும் சொல்லலாமா? அதை விட இந்த உலகத்தை விட்டு போன்னு சொல்லிடுமா? உண்மையில ஆணையா சொல்றேன், நான் கொலகாரம் இல்லம்மா. ஒரு தனியாரனால கொலகாரன்னு பழித்து வைக்கப்பட்டமா? என்ன புரிஞ்சுக்காத இந்த உலகம் இப்படி பேசலாம், ஆனா நீ இப்படி பேசலாமா? கருணாகரம் கொடுத்த எத்தனையோ தாட்டி அடியை உனக்காக நான் தாங்கிக்கிட்டோம்மா. அந்த அடியான என் உடம்புலதான் வலி ஏற்படுத்த முடிஞ்சதே தவிர என் உள்ளத்து உறுதியை அசைக்க முடியலம்மா. ஆனா ஓ சொல்லடியனால தாங்க முடியலவும்மா. தெரியாம தவறு பண்றவங்கள கடவுள் தண்டிக்க மாட்டாரம்மா. அழாதே அழாதே. மாமா நீங்க இங்க இருக்கிறது ஆபத்து, இப்பவே வேற எங்கேயாவது பத்திரமான இடத்துக்கு போயிடுங்க. இல்லன்னா நாளைக்கு அந்த ஜெயிலர் வந்து உங்களை பிடிச்சிட்டு போய் தூக்கில போட்டுட்டு வரும். மாமா உண்மைதான் கந்தா, நீ உடனே வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போறதுதான் நல்லது. சரிடா, ராஜமோகனே அந்த போட்டோவை எப்படி கொண்டு வந்து சேர்க்க? நீ அடைய போகும் வெற்றிக்கு கர்த்தர் துணை புரியும். மாமா மாமா, நானும் உங்க கூட வர்றேன். நீ என் கூட வந்து அம்மா கஷ்டப்படணும். நீங்க கஷ்டப்படாம பாத்துக்கிட்டா நானும் வர்றேன்.
என்னமா
ஒண்ணுல சுட்டடிச்சு சுட்டடிச்சு அவசரப்பட்ட அப்படிதான் இதுக்குதா ஆக்கப்பெருத்தவங்க ஆரப்பெருக்கணும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க நீயே ஒரு பாட்டி தாண்டி அம்மா நான் வந்துட்டேன் எங்க பாரு முடியாது போங்க என்ன மாமி முடியாதுங்கற அதாவது ஒண்ணே ஒண்ணுதான் கொடுத்தது கண்ணம்மா இன்னொன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்குதுமா ஆமா பாவம் மாமா பசி பல்லக்கு மாமி குடி ஒண்ணே ரெண்டு குடி பாத்தியா உத்தரவு கிடைச்சிருச்சு என்ன ஆச்சா இல்லையா அம்மா இன்னும் ரெண்டே ரெண்டு கொடுக்க சொல்லுமா கொடுக்க சொல்லுமா என்னடா இது நான் குடுத்தனுப்பிச்சதே மூணு தானே இன்னும் ரெண்டு எப்படி மிச்சம் இருக்கும் ஒண்ணு தானே பாக்கி இருக்கு ரெண்டு குடுக்க சொன்னீங்களே எப்படி அது வந்து என்ன மாமி மாமா இவ்வளவு நேரம் என்னத்த சாப்பிட்டாரு ஐயோ மாமா மாமி ஏன் ஓடுறாங்க ஏன் ஓடுறா என்னடா இது டாக்டர் அவசரமா கூட்டிட்டு வர சொன்னார் ஏதோ முக்கியமான விஷயம் போல உமா ஜாக்கிரதையா பாத்துக்க நான் போயிட்டு வந்தேன் சரியா டாக்டர் ஏதாவது அவசரமான விஷயமா ஆமாப்பா இன்னைக்கு என்னோட பணக்கார நண்பர் ஒருத்தரை சந்திச்சேன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ கருணாகரன் ஜெமீன் சொத்துக்களை எல்லாம் அவர்கிட்ட வித்துட்டு ராஜமோகனையும் கூட்டிக்கிட்டு மேல்நாட்டுக்கு போக திட்டம் போடுறதா தெரிஞ்சு அப்படியா தந்தா உன்னோட உயிரான லட்சியம் நிறைவேறணும்னா முதல் வேலையா இன்னைக்கே நீ அந்த போட்டோவை கொண்டாந்தாங்க போட்டோட வர பார்க்கினா வெறும் தண்ணி மட்டும்தானா டான்ஸ் இல்லையா உங்களுக்கு இல்லாத ஜாலியா ராஜியே ஓ கனவு கண்ணிய கொண்டா கொண்டா மாமா என்னடா போறியா இல்ல போட்டோ வேண்டாம் நான் போறேன் நான் போறேன் ஆள் பாதி ஆட பாதி புரியுதா மிஸ்டர் கருணாகரன் இந்த பங்களா ஏன் இப்படி இப்படி ஆடுது பல்லாந்து பல்லாந்து உள்ள போய் பல்லவி பார்த்து அது இல்லடா உள்ள போய் பினிஷிங் கொடுக்குது அதான் அது சரி இந்த கனவு கண் எங்க இன்னும் காணும் வேண்டா வேண்டா ஆடு அத்தான் என் மேல உயிரே வச்சிருந்த இந்த அண்ணனோட சம்மதத்தோட கேட்காம என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சு நீங்க எனக்கு தாலிதான் கட்டினீங்க தவிர நான் ஒருத்திதான் உங்க அன்புக்குரியவன்னு சொல்லிக்கிற பெருமையை நீங்க எனக்கு கொடுக்கல என்ன போல எத்தனையோ பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கீங்கன்னு நான் பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை கேட்க நீ யாரு ஐயோ இப்ப நான் அதை பத்தி கவலைப்படலீங்க ஆனா கட்டின பொண்டாட்டியையே மத்தவங்க முன்னாடி இந்த கோலத்துல போய் ஆட சொல்றீங்களே உங்களுக்கு எப்படி மனசு வந்தது என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறத விட நீங்க தாலி கட்டில இந்த கழுத்து நினைச்சு கொண்டுடுங்க நிர்மலா நீ இப்ப போய் ஆடலன்னா அடுத்த நிமிஷமே நான் தூக்கில தொங்க வேண்டியிருக்கும் ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் இப்ப விளக்க எனக்கு நேரம் இல்ல நீ ஆட போறியா இல்ல என்ன சாக சொல்றியா நாடுங்க Thank you.
தங்கச்சி. யாரோ வசதியானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வாங்கு வாழ்றேன்னு கேள்விப்பட்டனே, அந்த வாழ்க்கை தான் அம்மா. அண்ணா, அம்மா அப்பா இல்லையேங்கிற குறை தெரியாம, எல்லை இல்லாத பாசத்தோட வளர்த்த உங்களுக்கு கூட தெரியாம, நான் செஞ்ச தவறுக்கு ஆண்டவருக்கு கொடுத்த தண்டனை என்ன? உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நடந்ததுன்னு ஜெயில சங்கர சொன்னான். யாருமா அது? இந்த மங்களபுரம் ஜமீன்தார் தண்ணா அவரு. என்ன, ராஜமோகனா? ஏனா? அவர் ஏற்கனவே கல்யாணமானவராச்சேமா. என்ன, அவர் ஏற்கனவே கல்யாணமானவரா? உண்மையாண்ணா? ஆமா. அவருக்கு பல பெண்களோட தொடர்பு உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா மனைவிங்கிற உரிமைய எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காருன்னு நினைச்சு, ஏற்கனவே என்ன போல ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு இப்பதான் எனக்கு தெரியும். யாருன்னு அந்த பொண்ணு? அந்த அபாக்கியவதி வேற யாரும் நம்ம கற்பகம் தாம்மா. கற்பகமா? ஆமா. கை குழந்தையும் தாயுமா இருந்தப்ப அவளை கைவிட்டு இருக்கான் இந்த பாவி. அப்படியா? அந்த அதிர்ச்சியில அதுக்கு சித்த பிரமையே பிடிச்சிருச்சு. நம்ம கற்பாத்துக்கா இந்த கதி? மனசால கூட மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத அந்த பொண்ணுக்கா இந்த கதி? ஏன்னா அவளை குணமாக்குறதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்குமா, ராஜ்மோகன் மறுபடியும் அவளை மனைவியா ஏத்துக்கிட்டா முடியும். இந்த காரியத்தை நிறைவேற்றதான் நான் ஜெயில இருந்து தப்பி வந்தேன். கற்பகத்தோட குழந்தை உமாவுக்கு என் உயிரை கொடுத்தாவது அவங்க அப்பாவை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அதை நிறைவேற்ற முடியாம இவ்வளவு பெரிய இடி என் தலையில விடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. புரியுதுண்ணா, அந்த சகோதரிக்கு வாழ்வு கொடுக்கணும்னா என்னோட வாழ்க்கையை பறிக்கணும், இந்த சகோதரிக்கு வாழ்வு கொடுக்கணும்னா கற்பத்தோட வாழ்க்கையை அழிக்கணும் என்று கற்போத்தோட சந்தோஷத்துக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கு. அவளை வாழ வைக்கிறதுக்காக மனைவிங்கிற உரிமையில இருந்து விலகிக்க நான் மனப்பூர்வமா சம்மதிக்க. என் அண்ணனுடைய வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக நானும் ஒரு சின்ன உதவியை செய்ய போறேங்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ணா, ராஜே, என்னடா ரகசியம்? மாமா, இதுவரைக்கும் நீங்க காட்டு நேரத்துல நான் கையெழுத்து போட்டுட்டு வந்தேன், ஆனா கிடைச்ச பணத்தை நீங்க என் கண்ணில் காட்டவே இல்லை. இப்ப இந்த ஜமீன் பூராவும் விற்க போறீங்க. அப்புறம் நீங்க யாரோ, நான் யாரோ? அதனால கிடைக்கிற பணத்துல எனக்கும் பங்கு கொடுக்கறதா இருந்தா நான் கையெழுத்து போடுறேன். மேட்ல மாமா, இத்தனை காலம் உங்க சொன்னபடியெல்லாம் கேட்டு வந்த எனக்கு உயிர் வாழ சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேட்டேன். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு நான் துரோகம் செய்வனா? கிடைக்கிற பணத்துல நம்ம ரெண்டு பேரும் சரிபாதியா எடுத்துக்கோம். அது மட்டுமல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே மேல் நாட்டுக்கு பறப்போம். அடுத்த பிளைட்ல ரெண்டு பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஓகே ராஜி, வந்து சந்தோஷமா பத்தத்துல கையெழுத்து போடு. காற்று இடத்துல எல்லாம் கையெழுத்த போடுங்களா? ஆமா, ஏன்னா நாளைக்கு ஏதாவது விவகாரம் வந்துட போகுது. குறிப்பிட்டபடி ஒரு வார கடவுள ஜமீன் எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கு. ஒரு வாரம் எதுக்குங்க? இன்னைக்கு சாயந்தரமே ஒப்படைச்சிடறோம். என்ன மாப்பிள்ள? தேங்க்யூ. மாப்பிள, நான் முதல்ல ஏர்போர்ட்டுக்கு போய் ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறேன், நீங்க பின்னால வாங்க. மாமா, பொட்டிய வரும்போது நான் கொண்டு வரேன். வேணாம் மாப்பிள, உங்களுக்கு கை வலிக்கும். இல்ல மாமா, இன்னும் போட்டோ என்கிட்டதான்.
கஞ்சா சோறுகடா ஓடுகடா ஏய் போங்கடா புடிங்கடா ஏய் முட்டங்கடா ஓடுகடா அரவாடா உன் பிளைன் டிக்கெட் கேன்சல் நீ இங்கே தான் இருந்தாகணும் மறுபடியும் மீட் பண்றேன் ஏய் ராஜி நம்ம ரெண்டு பேரும் போட்டுக்கிட்ட சண்டையில எதிரி ஜெயிச்சிட்டாண்டா எதிரி ஜெயிச்சிட்டாண்டா போட்டு அவன் கைக்கு போயிடுச்சு உயிர் கிடக்குதுடா பெட்டியில இருந்து என் உயிரே போயிடுச்சேடா நம்ம தலைக்கு மேல ஆபத்து வந்தாச்சு போலீஸ் எந்த நேரத்துல நம்ம பிடிச்சிடுமே அதுக்கு முன்னால போலீஸ் கந்தனை பிடிக்க ஏற்பாடு பண்ணணும் உங்க உமா மேல யாரோ ஒருத்த கார் எடுத்துட்டு போயிட்டான் ஆமாமா ரத்த விழுத்துல கிடக்கு சீக்கிரம் வந்து பாருமா ஆமா உமா உமா எந்த படுபாவியோ கார் ஏத்தி துவைச்சானையா எந்த பாவி உன் மேல கார் ஏத்துறானோ உங்க மாமாக்கு நான் என்ன மா பதில் சொல்ல போறேன் உமா உமா கவலைப்படாத குழந்தைக்கு இன்னும் சுவாசம் இருக்கு இந்த பாரு என்னோட நரசிங்கம் இங்கதான் பக்கத்துல இருக்கு அந்த குழந்தைய கொண்டு போனா ரத்தம் கொடுத்து எப்படியும் குழந்தைய பிழைக்க வச்சிருவேன் அப்படிங்களா ஆமா வா குழந்தைய என் கார்லயே நரசிங்கம் கொண்டு வா வண்டி எடு டாக்டரையா குழந்தை பிழைச்சிக்கும்ல அம்மா மனசை திடப்படுத்திக்கிங்கோ குழந்தை மோசமான நிலையில இருக்குது பிழைக்காது சத்தம் போடாதீங்கோ சத்தம் போடாதீங்கோ ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கோ முக்கியமானவங்களுக்கு தகவல் கொடுங்கோ குழந்தையோட மாமா டேவிட் டாக்டரையா வீட்டுக்கு போயிருக்காரு நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் டாக்டர் டேவிட் பீடா அவர்கிட்ட போன்லயே பேசலாமே வாமா போன் போட்டு ஹலோ டாக்டர் டேவிட் பீடா கொஞ்சம் கந்தனை கூப்பிடுறீங்களா அவசரமா பேசணும் யாரு கந்தனா கொஞ்சம் இருப்பா இந்தம்மா கந்தன் பேசுறான் பேசு நான் கந்தன் பேசுறேன் நான் கண்ணம்மா பேசுறேயா கண்ணம்மாவா என்ன விஷயம் உமா மேல கார் ஏறிடுச்சு பொழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்றாரு அப்படியா நரசிங்கம் எங்க இருக்கு ராமநாதன் தெரு 8 நம்பர் இதோ பாரு உமா 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 கதை முடிச்சு பாருமா உன் மாமா வந்திருக்கேன் பாருமா நான் கஷ்டப்படாம இருக்கத்தான் என் கூட வர்றதா சொன்னியே இப்ப நான் படுற கஷ்டத்தை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கியம்மா கண்ணு திறந்து பாருமா உமா உமா உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போற சமயத்துல என்னை கைவிட்டு போயிடாதம்மா கடை திறந்து பாருமா சார் நர்சிங் ஹோம்ல இப்படி சத்தம் போடலாமா நிர்மலா நீ போட்ட வேஷம் வேஸ்ட் நீ இல்ல அண்ணனை பிடிச்சாண்டவனே வந்தாரு சரி இனிமே அவனை காப்பாத்த முடியாது கந்தா நீ எங்களை ஏமாத்துற ஆனா நாங்க உமாவுக்கு ஆக்சிடென்ட் சொல்லி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து உன்னை ஏமாத்தி பிடிச்சிட்டோம் பாத்தியா கந்தா என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுக்கிட்டு போனியே பணப்பட்டியும் போட்டோவையும் எங்க வச்சிருக்கிற சொல்லு 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 மரியாதை அவரை விட்டுடு கதவை தர Thank you.
நான் ரொம்ப சின்னவளா இருக்கேன். பூனை எனக்கு மேல பெருசா இருக்கு. யாரையும் சரியா பார்க்க முடியல. தயவு செஞ்சு இதுக்குள்ள ஒரு ஸ்டூல் போட்டு சொல்றீங்களா? தேங்க்ஸ் மை லார்ட். ஆ சொல்லு. சர்வ வல்லமை உள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. என்ன சார் இது? பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி படுவேகமா போறீங்க. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சார். ஆ சரி சரி. சர்வ வல்லமை உள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சர்வ வல்லமை உள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற இல்லை. உமா. எஸ் மை லார்ட். கோர்ட்ல போய் சொல்ல கூடாது. போய் சொன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? ஐ நோ காட் வில் பனிஷ் மீ. கடவுள் என்னை தண்டிப்பார். நீ சொல்ல நினைக்கிறத தயக்கம் இல்லாம தைரியமா சொல்லலாம். நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மை லார்ட், நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு வார்த்தை தான். அதோ அந்த கூண்ல நிக்கிறாரே கடவுள் மாமா, அவர் நிரபராதி, எந்த குத்தமா செய்யல. மை லார்ட், ஐ ப்ரே ஃபார் யுவர் லார்ட்ஷிப் பர்மிஷன் டு கிராஸ் எக்ஸாமின் தி விட்னஸ். எஸ் ப்ரோசீட். தேங்க் யூ. ஏமா குழந்தை, உன் பேர் என்ன? உமா 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 அப்படின்னு மூணு தடவை சத்தம் போட்டாரு, உங்க காதுல விழலையா? நன்னா பேசுறேன். இன்டெலிஜென்ட் சைல்ட். தேங்க் யூ. இங்க பாருமா, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் சும்மா டான் 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 பதில் சொல்லணும். என்ன உன் தோப்புனாரா நினைச்சிட்டு சொல்லலாம். சாக்லேட் வேணாலும் வாங்கி தர்றேன். சமத்தோ இல்லையோ? எஸ் ப்ரோசி. நீ கான்வென்ட்ல படிச்ச குழந்தை இல்லையா? ஆமா. போய் சொல்றது பாவம்னு நோக்கு பேபி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துப்பாடு. ஏன் சார், பேபி கிளாஸ்ல படிக்கிற நானே போய் சொல்ல கூடாதுங்கறப்போ பிஏ பிஎல் படிச்ச நீங்க போய் சொல்லலாமா? பையா எது போய்? நீங்க அவரை பத்தி சொன்னதுல எது மெய்? தெர்போ கண்ண சுடலங்கற. ஆமா. நீ கண்ணால பாத்தியா? தெர்போ இந்த கடவுள் மாமா தான் சுட்டாருங்கறீங்க. ஆமா ஷூ. நீங்க கண்ணால பாத்தீங்களா? மயிலா, இந்த குழந்தைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். இது குழந்தைத்தனமா கந்தன கடவுள் நினைச்சிருக்கு. அதனாலதான் கந்த குற்றவாளியும் தெரிஞ்சும் நிரபராதியும் சாதிக்க பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கு. Therefore, இதனுடைய சாட்சியத்தை தள்ளுபடி செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன். That's all, my lord. ஏம்மா, நீ சொல்ல வேண்டியது வேற ஏதாவது இருக்கா? நான் இந்த கடவுள் மாமாவே சில கேள்வி கேட்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க மை லார்ட். ஆகட்டும்மா, கேளு. மாமா, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உங்க உமா மேல ஆணையா உண்மையைத்தான் சொல்லணும். வேண்டாம்மா வேண்டாம், நான் தான் கொலகாரன், என்னை காப்பாத்த முயற்சி பண்ண மாட்டேன். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும். சரி. நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து மாதா கோயில்ல ஒளிஞ்சிருந்தீங்களா இல்லையா? ஆமா. அப்போ நான் உங்களை சந்திச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் இல்லையா? ஆமா. எங்க அப்பாவை எப்படியாவது எங்கிட்ட கொண்டாந்து சேர்த்துடுங்கன்னு நான் உங்க கால பிடிச்சு கதர்னு போ. நீங்க என்ன சொன்னீங்க? அது என் உயிரை கொடுத்தாவது உங்க அப்பாவை உங்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா. மை லார்ட், இத குறிச்சுக்கங்க. ஐ ஆப்ஜெக்ட் மை லார்ட. இதுக்கு இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த கொலை செஞ்சாரு உங்க அப்பா, அவர் யாருமா? அதோ உட்கார்ந்திருக்காரே ராஜா. மை லார்ட் மை லார்ட், எங்க அப்பா தப்பிச்சு போக பாக்குறாரு. போலீஸ்காரங்களை பிடிச்சு சொல்லுங்க மை லார்ட். மை லார்ட், துப்பாக்கியில இருந்தது கந்தனுடைய கைரேகை தானே தவிர ராஜ்மோகனுடைய கைரேகை இல்லை. தேர்ஃபோர் ராஜ்மோகன் கொலை செய்யவில்லை என்பது சந்தேகத்திற்கிடம் இல்லாமல் உறுதியாகிறது. ராஜிக்கூட்டு சார், இங்க கொஞ்சம் வர்றேடா. என்னடி பேனாவை கொஞ்சம் தர்றேடா. நோக்கு அதுக்கடி பேனா. பயப்படாதே, என்ன உங்க குழந்தை மாதிரி நினைச்சிட்டு குடுங்கோ. சாக்லேட் வேணும்னாலும் வாங்கி தரேன். சமத்தோ இல்லையோ? மை லார்ட், தேர்ஃபோர் பரவாயில்ல, கொடுங்க. அச்சோ, என் பேனாவை உடைச்சிட்டேடி. என்ன
நீ உன் கயிறைய தொடச்சிட்டா நீ உடைக்கனே ஆயிடுமா? எங்க அப்பா கயிறைய துப்பாக்கியில இருந்து தொடச்சிட்டதனால அவர் கொலை செய்யலன்னு ஆயிடுமா? டேய் எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருன்னு நான் நிச்சயமா சொல்றேன். குழந்தையா அது நான் மாத்திலும் இருக்குதுகளே. ஆனா நீதான் பேனாப்பட்டு உடைச்சேங்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்க. ஐ விட்னஸ் எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்கு. ஐ விட்னஸ் யாரம்மா? அந்த ஐ விட்னஸ் நான் தான் மைலாட். கொலை நடந்த சமயத்துல நான் ஆஸ்பத்திரியில கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருந்தேன். ஆனா கத்தவோ அசையவோ முடியாம கிடந்தேன். எங்க அப்பா நிர்மலாமாவை சுட்டத நான் கண்ணோட பார்த்தேன். அந்த துப்பாக்கி இந்த கடவுள் மாமா தன் கையில வாங்கி நல்ல கட்டிப்பாட தொடச்சிட்டு தானே சுட்டதா சொன்னதையும் நான் கண்ணால பார்த்தேன். மா உமா பெத்த தகப்பனையே காட்டி கொடுத்துட்டியம்மா. அதுதான் இல்ல மாமா, அவரே எங்க அப்பா இல்ல மாமா, எங்க அப்பா இல்ல. எங்க அப்பா மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட். அப்படியானா உங்க அப்பா செத்து போச்சார் மைலாட், செத்து போச்சார். அவர் தானா சாகல மைலாட், அவர் கழுத்தை நெரிச்சு ஆற்றல் தள்ளி கொண்டுட்டு அவர் பாரி. உங்க அப்பாவை கழுத்தை நெரிச்சு கொண்டது யாருன்னு தெரியுமா? தெரியும், அதோ உட்கார்ந்திருக்காரே கர்ணாவை, அந்த பாவிதான். உமாவுடைய அப்பாவை கழுத்தை நெரிச்சு நான் கொன்னனா? இல்ல இல்ல, போய் சுத்த போய். உங்க அப்பாவை நான் கொலை செஞ்சதா நீ சொன்னியே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆமா நீ உன் கண்ணால பாத்தியா சொல்லு. நான் பாக்கல, எங்க அப்பா பார்த்தாரு. செத்து போன உங்க அப்பாவா? இப்ப அவனே இங்க நேர்ல வந்து நான் தான் அவன் கழுத்த பிடிச்சு நெரிச்சு கொன்னேன்னு சொல்லட்டும். இப்பவே நான் தூக்குற தூங்க தயார். கடவுளே கடவுளே, இந்த பாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவாவது எங்க அப்பாவை அனுப்ப மாட்டியா? அம்மா நான் இதோ வந்துட்டேன். அப்பா. அம்மா இது ராஜமோகன் இல்ல, இது ராஜமோகன் இல்ல. ஆவி 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 இல்ல, பாவியான உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வந்த உண்மையான ராஜமோகன் நான் தான். உமாவோட உண்மையான தகப்பனும் நான் தான். கரம் கோட்டாடவர்களே, 6 வருஷத்துக்கு முந்தி இந்த கருணாகரன் என்ன போலவே இருக்கிற இந்த கோபியை விட்டு மாணிக்கத்தை கொலை செய்ய சொல்லி அதை போட்டோவும் எடுத்து வச்சிருந்தார். ஒரு நாள் என் மனைவி கற்பகத்தோட ஆத்தங்களில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அத்தா, நான் தான் ஒரு ஜமீன்தாரோட மனைவியா இருந்தும் மாளிகையில வாழாம இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இதோ பாருங்க, என் வயித்துல பிறக்க போற குழந்தையும் அப்படித்தான் இருக்கணுமா? எனக்கு ஜமீன் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இதை நிஜமா சொல்றேன், நீ இருக்கிற இந்த கிராமம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிற சுகம் நிம்மதி நிச்சயமா நம்ம ஜமீன்ல கிடையாது. இங்க வந்தீங்க, அவசரமா பார்க்க வேண்டியிருந்துச்சு, அதனால இங்கேயே வந்துட்டேன். என்ன அவ்வளவு அவசரம்? இந்த செக்ல 1 லட்சம் ரூபாய்க்கு நீ ஒரு சின்ன கையெழுத்து போடணும். 1 லட்சம் ரூபாய் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. மாமா பணம் என்னது தெரியும், கையெழுத்து போடு. இல்லைன்னா அரசாங்கம் உன்னை தூக்கல போடும். ஏன் முழிக்கிற? நீ செஞ்ச கொலை குத்தத்துக்காக. நான் சொல்லல, போட்டோ சொல்லுதுல. போட்டோ போய் சொல்லுதுங்கறியா முட்டாள்? மேல் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச கேமராவில எடுத்த போட்டோ போய் சொல்லாது. ராஜ், ராத்திரி நீ போய் கொலை செஞ்சப்போ ஐயா எடுத்த போட்டோ மரியாதையா 1 லட்சம் ரூபாய்க்கு நீ கையெழுத்து போடுறியா? இல்ல போலீஸ் லாக்கப்ல போய் நீ கம்பி என்றியா? விட்டு
ஜமீன்தார் இறந்துட்டதா கருணாகரன் நினைச்சா. ஆனா என் ஃப்ரெண்டு அதிர்ஷ்டவசமா தப்பி வந்து எங்கிட்ட தஞ்சம் அடைஞ்சா. தன் கணவர் கொலை செய்யப்பட்ட காட்சியை கண்ணால பார்த்ததாலதான் அவர் மனைவி கற்பகத்துக்கு சித்தப்பிரமை பிடிச்சது. நவ் ஷீ இஸ் ஆல் ரைட். எல்லாம் இந்த போட்டோவால வந்த வினதம். போலி ராஜ்மோகன் தான் மாணிக்கத்தை கொண்டாங்கிறது அசைக்க முடியாத உண்மை. ஆனா அந்த போலி வேற யாரும் இல்ல, டாக்டர் டேவிட்டோட நண்பனான இவன் தான். இத்தனை நாள் இவன் தலைமறைவா இருந்ததுலயே தெரியலையா யார் போலின்னு? டாக்டர் டேவிட் இவனை கொண்டு வந்து ஆள் மாவட்டம் செஞ்சு ஜமீன் சொத்த கொள்ளையடிக்க திட்டம் போடுறார். கணம் கோட்டார் அவர்களே, நான் தான் உண்மையான ராஜ்மோகன். நான் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேன். மிலாட், ஆண்டவன் சாட்சியா சொல்றேன், நான் தான் உண்மையான ராஜ்மோகன். அதோ அவர் தான் உண்மையான ராஜ்மோகன். காட்டுங்க. உமா, இப்பவா தெரிஞ்சுக்கமா, நான் தான் உன்னோட உண்மையான தகப்பன். எங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் காது குளிர என் அப்பான்னு கூப்பிடுமா? உமா கூப்பிடுமா? இன்னும் ஒரே ஒரு சோதனை இருக்கு, அதுலயும் நீங்க ஜெயிச்சுட்டா அப்பான்னு ஒரு தடவை இல்ல ஆயுசு பூரா கூப்பிடுறேன். உண்மையான ஜமீன்தாருக்கு அவரோட குடும்பத்துல இறந்து போற பெரியவங்க எல்லாரையும் நல்லா தெரியும் இல்லையா? இந்த படத்துல இருக்கிறவங்க யார் யார், அவங்க பேர் என்ன சொல்லுங்க பாக்கலாம். நம்பர் ஒன் எங்க அப்பா ரங்கபூபதி, நம்பர் டூ எங்க பெரியப்பா ராஜபூபதி, நம்பர் த்ரீ எங்க பாட்னார் சுந்தரபூபதி. அவர் ஜெயிச்சிட்டாரு, நான் தோத்துட்டேன். சாட்டப்பட்ட கந்தன் நிரபராதி என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதால் கந்தனை விடுதலை செய்யும்படி தீர்ப்பு கூறுகிறேன். மாணிக்கத்தை கொலை செய்ததோடு கந்தனின் சகோதரி நிர்மலாவை சுட்டுக் கொண்ட குற்றத்திற்காக ராஜமோகன் என்ற பெயரில் நடமாடிய கோபிக்கும், மாணிக்கத்தை கொலை செய்ய தூண்டிய குற்றத்திற்காகவும் குழந்தையாக இருந்த குற்றத்திற்காகவும் கருணாகரனுக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். Congratulations, Your Majesty. My dear senior,